புள்ளிக்குத்தா ரக நாய் இந்திய துணை கண்டத்தை பூர்வீகமா கொண்ட இனம். நல்ல பெருசா பலசாலியா இருக்கிற இந்த ரகம் குறிப்பா தற்போதைய பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகள்ல இருக்கு. இந்த ரக நாய் அதோட சைஸுக்கும் உடல் வாகுக்கும் துடிப்பான குணத்துக்கும் ரொம்ப பேர் போனதுங்க. இந்த புள்ளிக்குத்தா வரலாறையும் இந்த இன நாய் பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாம இங்க பார்க்கலாம். வரலாறு புள்ளிக்குத்தாவோட பூர்வீகம் பத்தின விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா இந்திய துணை கண்டத்துக்கு படையெடுத்து வந்த பல நாட்டு மன்னர்களும் வணிகர்களும் கொண்டு வந்த ஒரு வகை மாஸ்டிஃப் ரக பெரிய நாய் இனத்தோட கலப்பு ரகமா இது இருக்கலாம்னு சொல்றாங்க. புள்ளி குத்தா அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் என்னன்னு பார்த்தா, புள்ளி அப்படின்னா நல்ல பெருசா கனமான அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதே மாதிரி குத்தா அப்படின்னா நாயன்ற அர்த்தம் வரும். வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த ரக நாய்கள் வேட்டைக்கு உதவுறதுக்கும் கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கும் நாய் சண்டை போட்டிகளில் கலந்துகிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு மிருக வன்கொடுமைன்னு சட்டவிரோதமா சொல்லப்படுற நாய் சண்டைகளுக்கு தான் அந்த காலத்துல இந்த புள்ளி குத்தா நாய்களை அதிகமா உபயோகப்படுத்திருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணமே அதுங்களோட பலமான உடல்வாகும் துடிப்பான வேகமும் தான். ஒரு காலத்துல மன்னர் அக்பர் இந்த ரக நாய்களை வளர்த்துட்டு இருந்தாராம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மன்னர்கள் வம்சம் இந்த ரக நாய்களை வளர்த்துட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்போ பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், தமிழ்நாடுன்னு பல மாநிலங்களில் இந்த ரக நாய் இனத்தை மீட்க அறிவியல் ரீதியாகவும் சட்டப்பூர்வமான முறையில் முயற்சியும் செய்துட்டு வராங்க. சுவாரஸ்யமான தகவல்கள். புள்ளிக்குத்தா நாய்கள் எல்லாம் பார்க்க நல்ல பெரிய உடல்வாகோட கவர்ச்சிகரமாக இருக்கும். எடை 68-77 கிலோ வரைக்கும் இருக்கும். 1 அல்லது 2 கலர் கலந்த மாதிரியான தோற்றங்களில் இந்த நாய்கள் இருக்கு. இந்த நாய்களோட துடிப்பான குணத்தாலையும் இதுங்களுக்கு இருக்கிற வேகத்துக்கும் காவல் வேலைகளுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ரொம்ப நன்றியுள்ள இந்த நாயினம் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டா கடைசி வரை நின்னு பாதுகாக்குமா, அந்த அளவு விசுவாசமா இருக்கிறனோ. பலசாலி, துடிப்பான ரகம், ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் புள்ளிக்குத்தா ரொம்ப பாசக்கார இனந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரே குடும்பத்தோட வளர ஆரம்பிச்சு நல்ல பழக்கப்படுத்தி வச்சிருந்தா அவ்வளோ பாசமா இருக்குமா. இந்த நாய்களோட உடல் வாகுக்கும் எப்பவும் துருதுருனே இருக்கும். இதுங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி தான் இந்த நாய்களோட அன்றாட வேலைகள் இருக்கணும். நிறைய நடந்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறது தான் இந்த நாயரகம் விரும்பும். இப்போதான் முதல் முறையா நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புள்ளிக்குத்தா ஒத்து வராது. இந்த ரக நாய்களோட சைஸ், பலம், திறன் எல்லாமே ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அதனால இந்த நாய்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரியான ஆட்கள் மட்டுமே, தகுந்த அனுபவம் இருந்தா மட்டுமே இந்த இனத்தை வளர்த்து பழக்கி பார்த்துக்க முடியும். சமீப காலமா இந்த ரக நாய்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. நாய்கள் சண்டைகளுக்கு இருக்கிற தடை, மாறிட்டு இருக்கிற சமூக கட்டமைப்புகள் காரணமா இந்த நாய் இனத்தை வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இப்போ ரொம்ப அரிதான நாய்கள் இனத்துல புள்ளிக்குத்தாவோட பேரும் இருக்கு. ஆனா தகுதியான ஆட்கள் இந்த இனத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில வளர்க்க தொடங்கியிருக்காங்க. பெரிய ரக நாய்களுக்கு இருக்கிற பொதுவான உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரக நாய்களுக்கும் ஆபத்தா இருக்கு. இட டிஸ்பிளேசியா, வயிறு வீக்க பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா பெரிய ஆபத்தா இருக்கு. தொடர்ச்சியா மருத்துவ வசதி, ஆரோக்கியமான உணவு முறைகள் எல்லாம் புள்ளிக்குத்தாவுக்கு ரொம்பவே அவசியம். புள்ளிக்குத்தா இன நாய்களோட தனித்துவமான வரலாறு, அதோட அரிதான குண நலன்களுக்கு எல்லாம் சரியான பொறுப்பான ஆட்கள் முறையான வளர்ப்பு நடைமுறையை பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. புள்ளிக்குத்தா ரக நாய்கள் வாங்க போறீங்க இல்ல தத்தெடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரக நாய் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முறையான பயிற்சியும் பாதுகாப்பும் தான் இந்த ரக நாய்களை வளர்க்க ரொம்ப அவசியமா இருக்கு.